வெல்கம் டு சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ்ல ஒரு வித்தியாசமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம், நம்ம பழகின விஷயத்தை பார்க்க போறோம். என்னைக்கோ திங்க் பண்ணிருக்கீங்களா, வானம் ஏன் பகல் நேரத்தில் ப்ளூ கலர்ல இருக்கு? இன்னைக்கான வீடியோ அதை பத்தினதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாயுமண்டலத்தில் பல வகையான வாயுக்கள் உள்ளன. நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.03% அடங்கியுள்ளன. இவை தவிர புழுதி, தூசிகளும் நீராவியும் வாயுமண்டலத்தில் காணப்படுகின்றன. சூரியனிலிருந்து மற்ற விண்மீன்களிலிருந்தும் பூமியை நோக்கி வரும் ஒளி இந்த வாயுமண்டலத்தை கடந்து நம்மை வந்தடைகிறது. பூமியில் உள்ள உயிரினங்கள் வாழ சூரிய ஒளி தேவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சூரியனிடமிருந்து வரும் ஒளி வாயுமண்டலத்தின் வழியே வரும்போது காற்றில் அடங்கியுள்ள புழுதி தூசிகள் மீதும் நீர் மற்றும் காற்று மூலக்கூறுகள் மீதும் மோதுகிறது. இதன் விளைவாக சூரிய ஒளி சிதறி எல்லா திசைகளிலும் பரவுகிறது. இவ்வாறு சூரிய ஒளி சிதறுவதால் சூரியன் காலையில் உதயமானதும் எல்லா பக்கங்களும் ஒரே நேரத்தில் பிரகாசமடைகின்றன. சூரிய ஒளி வெண்மை நிறமாக இருந்தாலும் உண்மையில் சூரிய ஒளியில் 7 நிறங்கள் அடங்கியுள்ளன. சூரிய ஒளிக்கதிர்கள் வாயுமண்டலத்தில் மூலக்கூறுகளுடன் மோதும்போது சூரிய ஒளியில் அடங்கியுள்ள 7 நிறங்களில் ஊதா, கருநீலம், நீலம் ஆகிய 3 நிறங்கள் அதிகமாக சிதறுகின்றன. சிவப்பு நிறம் சிதறினாலும் இதனுடைய சிதறல் மிக குறைவாகவே உள்ளன. அதிகமாக சிதறுகின்ற 3 நிறங்களும் சேரும்போது நீல நிறமே அதிக அளவில் உள்ளதால் வானம் நீல நிறமாக தெரிகிறது. மேலும் பூமியை சுற்றிலும் வாயுமண்டலம் இருப்பதால்தான் வானம் நீல நிறமாக தெரிகிறது. பூமியை சுற்றிலும் வாயுமண்டலம் இல்லை என்றால் சூரிய ஒளி சிதறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இதன் காரணமாகத்தான் நிலவில் வானம் கருமை நிறமாக காட்சியளிக்கிறது. பூமியை சுற்றியுள்ள வாயுமண்டலத்துக்கு மேலே பறந்து செல்லும் விண்வெளி கப்பல்களிலிருந்து வானத்தை பார்த்தால் கருமை நிறமாகத்தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சேனலோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.